வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களுக்கான இறக்குமதி தொடர்பில் மஹிந்த அமரவீர கருத்து தெரிவித்து தடுப்பூசிகளை கட்டாயமாக்குவதற்கான சட்டத்தின் அமலாக்கம் குறித்து கெஹலிய ரம்புக்வல தகவல். பசுமை விவசாயத்துக்கான செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் அமலாக்கம் தொடர்பில் சவீந்தர் செல்வா அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதானவர்களுக்கான மாற்றங்கள் குறித்து நீதியமைச்சர் கருத்து தெரிவித்து பாடசாலை மாணவர்களுக்கிடையான தொற்று நோய் நிலைமைகள் தொடர்பில் ஹேமதஹேர தகவல். பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு புகையிருந்த நிலைய அதிபர்கள் சங்கத்தின் நிறைவேற்று குழு தீர்மானம். ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி தொடர்பில் ஆங்கில நாளிதழ் ஒன்று குற்றச்சாட்டு. ஜனவரி மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவுக்கான கட்டணங்கள் குறித்து இறக்குமதியாளர்கள் அதிருப்தி வெளியீடு. இனி விரிவான செய்திகள். வாகன இறக்குமதி மீதான தடை நீக்கப்படும் போதெல்லாம் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பு வீதிகளில் மின்சாரத்தால் இயக்கப்படும் பேருந்து வண்டி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். இதற்கமைய முதலில் குறுந்தோர போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 2022 வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது என நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நோய் தொற்றுக்கு எதிராக இரண்டு தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதை கட்டாயமாக்குவதற்கான சட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் 2 அல்லது 3 மாதங்களில் மேற்கொள்ளப்படும் என சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வல தெரிவித்துள்ளார். இத்தகைய தடுப்பூசியையும் பெற்றுக் கொள்ளாத பெண் ஒருவர் நாட்டுக்கு வந்தமை அவர் புதிய வகை சிரிப்புடன் உள்ளமை உறுதி செய்யப்பட்டமை குறித்து கண்டறியப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நோய் தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் இன்று முதல் அமலாகும் வகையில் பசுமை விவசாயத்துக்கான செயற்பாடு மத்திய நிலையமாக மாற்றப்படுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர செல்வா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் ஆலோசனையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. விவசாய அமைச்சுக்கு இணையாக இந்த மத்திய நிலையத்தை கொண்டு செல்ல உள்ளதாகவும் இன்று முதல் குறித்த மத்திய நிலையம் நோய் தொற்று பரவலை தடுக்கும் செயற்பாடுகளில் இருந்து வேறாக செயற்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களிடையே பெரிய அளவிலான தொற்று நோய் கொத்தணிகள் எதுவும் பதிவாகவில்லை என பொது சுகாதார சேவைகளின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஹேமதஹேர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 4 மில்லியன் பாடசாலை மாணவர்கள் உள்ளனர். அவர்களின் 400 தொடக்கம் 500 பாடசாலை மாணவர்களே தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தவிர பாடசாலை மாணவர்களிடையே தொற்று நோய் கொத்தணிகள் இல்லை. ஆனால் பாடசாலை மாணவர்களிடையே நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இருப்பினும் அது பெரிய அளவிலான அதிகரிப்பு அல்ல. இதுவரை தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட பல மாணவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். சுகாதார வழிகாட்டுதல்கள் பாடசாலைகளில் முறையாக செயல்படுத்தப்படுகின்றன. எனவே எதிர்காலத்தில் பாடசாலைகளிலும் பெரிய அளவில் தொற்று நோய் பரவுவதற்கு இடமில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்டேஷன் மாஸ்டர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு ரயில்வே திணைக்கள நிர்வாகம் தீர்வு காண தவறியமையினால் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு இலங்கை புகையிருந்த நிலைய அதிபர்கள் சங்கத்தின் நிறைவேற்று குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. ரயில் நிலைய அதிபர்களின் பிரச்சனைகள் குறித்து தற்போதைய ரயில்வே பொது முகாமையாளரிடம் கலந்துரையாடிய போதும் அதற்கு நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளார். இந்த விடயங்கள் தொடர்பில் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் மற்றும் புதிய போக்குவரத்து அமைச்சருடன் பல தடவைகள் கலந்துரையாடப்பட்டன. எனினும் தீர்வுகள் எதுவும் கிடைக்காமையினால் செயற்குழு தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி சிங்கள மொழிக்கு மட்டுமே முன்னுரிமை அளிப்பதாக ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற அமர்வுகளின் போது சிங்கள மொழியில் மட்டும் அமர்வுகள் நடத்தப்பட்டன. இந்த அமர்வில் பங்கேற்றவர்கள் இது தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். மொழிபெயர்ப்பாளர்களின் உதவி பெற்றுக் கொள்ளப்படவில்லை. ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி கிழக்கு மாகாணத்தின் பிரதேச செயலகம் ஒன்றில் நடாத்திய அமர்வின் போது சிங்கள மொழியில் மட்டும் பேசியதாகவும் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லை எனவும் அமர்வில் பங்கேற்ற ஒருவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அமர்வில் பங்கேற்றிருந்தவர்களே மொழிபெயர்ப்பு செய்ததாகவும் அது மிகவும் அடிப்படையான மொழிபெயர்ப்பாக காணப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் கிழக்கு மாகாணத்தில் இன சமூகங்களுக்கு இடையில் பதற்றத்தை தூண்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டு பௌத்தபிக்கு ஒருவருக்கு அமர்வுகளில் பேசுவதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டது. இந்த செயலணி பௌத்தர்களின் பிரச்சனைகள் குறித்து மட்டும் கவனம் செலுத்தும் ஒரு போக்கினை அவதானிக்க முடிந்தது எனவும் அந்த நாளிதழின் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அமர்வுகளில் பங்கு பெற்றவர்கள் புத்திஜீவிகள் எனவும் அவர்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கவில்லை எனவும் செயலணியின் தலைவர் கள்ளக்குடி அத்தை ஞானசாரதேரர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவுக்கான கட்டணம் இதுவரையில் செலுத்தப்படவில்லை என இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். டொலர் தட்டுப்பாட்டினால் பால்மா இறக்குமதியில் மீள பிரச்சனை எழுந்துள்ளது. எனவே பால்மாவினை இறக்குமதி செய்வதற்கு தேவையான டொலரை பெற்றுத்தருமாறும் அவர்கள் நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர் பகுதிகளில் மக்கள் பிரதிநிதிகளின் செயற்பாடுகள் அசம்மதமாக உள்ளதென காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் பிரதிநிதி இன்பம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில்
பிரச்சனை முடிந்த பின்னரும் ராணுவத்தினரின் ஆக்கிரமித்த நிலங்களை விடுவிக்கவில்லை. இது ஒரு பாதுகாப்பு தரப்பினரின் செயற்பாடு என்பதை தாண்டி அரசு நிர்வாகங்கள் அனைத்துமே இதற்கு துணை நிற்கின்றன. அரசாங்க அதிபர் மற்றும் ஆளுநரும் இந்த காணி சுவீகரிப்புக்கு துணை போகின்றனர். இதற்கு பொது அமைப்புகள் என்ற வகையில் நாங்கள் எதிர்ப்பையும் கண்டனங்களையும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றோம். ஆயினும் எங்களுடைய அரசியல் தலைமைகள் இதனை தடுத்து நிறுத்தக்கூடிய விடயங்களையும் சவால் கொடுக்கக்கூடிய விடயங்களையும் செய்யவில்லை என்பதே உண்மை. இது எமக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. படையினர் அச்சுறுத்தி உறுதிப்பத்திரங்கள் இருக்கின்ற மக்களின் காணிகளையும் சுவீகரிக்கின்ற நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தமிழ் தலைமைகள் அசமந்த போக்கில் இருப்பதென்பது தமிழ் மக்களுக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்துகளின் உள்ளூர், வெளியூர் மற்றும் கொழும்புக்கான இரவு நேர சேவைகள் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் புதிய நெடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் என ஜாழ் மாநகர முதல்வர் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் வெளியிட்ட அறிக்கையில், தனியார் பேருந்தின் உள்ளூர் சேவை பேருந்துகள் நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு தற்போது இயங்கி வரும் இடங்களில் 10 நிமிடங்கள் தரித்து நின்று பயணிகளை ஏற்றிச் செல்லும். அதேபோல் வெளியிடங்களில் இருந்து வரும் பிரயாணிகள் நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் இறக்கப்படுவார். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் வெளிமாவட்டங்களுக்கும் செல்லும் நீண்டதூர பேருந்துகள் ஆஸ்பத்திரி வீதியினூடாக சந்திர சந்தியை அடைந்து அங்கிருந்து KKS வீதியூடாக சென்று பிரதான வீதியை அடைந்து வெளிமாவட்டங்களுக்கான பயணத்தினை மேற்கொள்ளும். வெளிமாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்து இப்பாதையை பயன்படுத்த வேண்டும் என்பதுடன் இப்பாதை ஒழுங்குமுறையானது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. நீண்ட தூரத்துக்கு பயணிக்கும் பேருந்துகள் ஆஸ்பத்திரி வீதி ஊடாக வேம்படி சந்திக்கு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதானவர்கள் தொடர்பில் சாதகமான மாற்றங்கள் விரைவில் நடக்கும் என தான் எதிர்பார்ப்பதாக நீதி அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகியுள்ளவர்களின் விடுதலை தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே நீதியமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 16 பேரை ஏற்கனவே விடுதலை செய்திருக்கின்றோம். முன்னாள் நீதியரசர் அசோக டி சில்வா தலைமையில் ஆலோசனைக் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் பரிந்துரையின்படி 46 பேருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. இதர் தொடர்பான விடயங்களை நாளாந்தம் விசாரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு நீதி சேவை ஆணைக்குழுவுடன் பிரதம நீதியரசர் அறிவுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதானவர்கள் தொடர்பில் முக்கியமான கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் சாதகமான மாற்றம் நடக்கும் என எதிர்பார்க்கின்றோம் என்றார். எதிர்வரும் 2022ஆம் ஆண்டில் கடும் பொருளாதார நெருக்கடியை இலங்கை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை தமது கடன் தவணைகளை சரியான முறையில் செலுத்த முடியாத நிலை உருவாகும் எனவும் நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கிடையே இலங்கைக்கு தற்போது டொலர் இல்லை என்று புலம்புவதை விடுத்து கூட்டு ஒப்பந்தங்களை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகின்றது. ஆகவே அரசியல்வாதிகள் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய காலம் உருவாகியுள்ளது என்றும் முன்னாள் சபாநாயகர் கர்ஜய சூரிய ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்குள் நாட்டு மக்கள் பஞ்சத்தினால் பாதிக்கப்படுவர் என ஸ்ரீ ஜெயவத்தனபுர பல்கலைக்கழகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தின் பேராசிரியர் மெத்திகா விதானகே எச்சரித்துள்ளார். மகா பருவத்திற்கான பயிற்சிகை நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட வேண்டிய போதிலும் தேவையான உரங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. கரிம திரவ உரங்களை மட்டுமே இடுவதன் மூலம் நாட்டில் போதுமான அறுவடையை எதிர்பார்க்க முடியாது. மகா பருவம் நாட்டில் மிக முக்கியமான மற்றும் அதிக உற்பத்தி திறன் கொண்ட பருவம். அந்த பருவத்தில் பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியாது. விவசாயத்துறையில் அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்புகளை அரசாங்கம் அலட்சியப்படுத்துவதால் உணவு பற்றாக்குறை தவிர்க்க முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் பார்த்தது கதவு மீடியாவின் காலை செய்திகள். எமது அடுத்த செய்திகள் இன்று மாலை பதிவேற்றம் செய்யப்படும்.